வணக்கம். பாலவன் பார்வையில் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு எப்பவும் போல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற பேருக்கு தெரியும், ஒரு முக்கியமான டாப்பிக்கை நம்ம ரொம்ப நாள் அவாய்ட் பண்ணிகிட்டே வந்திருந்தோம். அதுதான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்கும் கூட செஞ்சுருந்தீங்க, இந்த ட்ரேடிங்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பெருசாக அது கூட இல்லாததுனால, இல்லாதன்னு சொல்லோட அது பெரிய விருப்பம் இல்லாததுனால, இல்லை அது கூட போகக்கூடிய நேரம் வராததுனால நான் வந்து அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து அதை பார்க்க வேண்டிய நேரம் இருந்துச்சு. ஸோ நான் ட்ரேடிங் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு இல்லை. பட் அதை பற்றி பேச வேண்டிய காரணம் ஒன்று இருக்குது, அது என்னங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மெயினாக இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை ஏன் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக பார்க்கணும், இன்றைக்கி அதை பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா, இந்த பட்ஜெட் வர்றதுக்கு அந்த அனுசரித்து உள்ள ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றாவது ஒரு முக்கியமான ட்ரேடர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய ஒரு நாள் ட்ரேடிங்கில் வந்த இன்கம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 85 லட்சம் நான் வந்து ஒரு நாளில் சம்பாரித்தேன். அவரோட மார்ஜின் ரொம்ப அதிகம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், பட் ஒரே நாளில் 85 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சேன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இது பயங்கரமாக நிறைய பேர் அதில் இன்ஸ்பயர் ஆனாங்க. பயங்கரமான கமெண்டில் போய் வாரே நடந்தது, நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க, ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் 85 லட்சமா அப்படின்னு வாயை பிளந்து மூடவே முடியாமல் அப்படியே தவிச்சு போயிட்டாங்க. ட்ரேடிங் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரேடிங் போகக்கூடிய மைண்ட் செட்டுக்கும் வந்துட்டாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சில பேர் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ட்ரேடிங்கை பற்றி ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணுறவங்களில் 100க்கு 90 பேருக்கு ட்ரேடிங்கை பற்றி முழுமையான பாதி அறிவு கூட கிடையாது. ட்ரேடிங்னா என்னன்னு யாருக்கிட்டையாவது கரெக்டாக கேளுங்க. கால ஆப்ஷன், புட் ஆப்ஷன், நாங்கள் இங்கே வந்து ஷார்ட் பொசிஷன், லாங் பொசிஷன், 1000 டெக்னிக்கல் வேர்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், ஏன்னா அதை ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் என்ன பேசிக், இது எப்படி நடக்குது, ஏன் இது நடக்குது, ஏன் ட்ரேடிங் பண்ணணும், இதில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறோம் லாஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் செகண்டரி. ஒரு இடத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அது எப்படி ஒர்க் ஆகுது, கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி பேசிக்காக காரை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கனால, இல்லை காரில் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட நீங்கள் நடுவு ரோட்டில் அப்படியே நிற்க வேண்டியதுதான். ஸோ நம்ம வியூவர்ஸுக்கு ட்ரேடிங்கை பற்றி ஒரு கண்டிப்பான அறிவை உருவாக்குறதுக்கு தான் நீங்கள் வீடியோ போட போகலாம். கவனமாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இன்றைக்கி சொல்லலாம் இருக்கேன். ட்ரேடிங்க்கும் நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கு வாங்குறது விற்கிறதுக்கும், இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய இந்த வாங்குறது விற்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது, ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள ட்ரேடிங் என்னென்னா, நம்மகிட்ட வந்து ஒரு கூட நிறைய மாம்பழம் இருக்குது, இல்லை உங்களுக்கு மாம்பழம் வாங்குறது ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, மாம்பழம் உங்ககிட்ட இருக்கிறவரு உங்ககிட்ட விற்கிறாரு, உங்களுக்கு மாம்பழம் தேவை, அவர் சொல்கிற விட உங்களுக்கு ஓகேன்னா வாங்கிட்டு வந்துடுவீங்க. சிம்பிள், முடிஞ்சு போச்சு, அப்போ அங்கே ஒரு பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய வியாபாரம். அப்போ இது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில், இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் நடக்கக்கூடிய வியாபாரம் என்ன, அதே மாம்பழத்தை வச்சு இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தரும் மாம்பழம் விவசாயம் பண்ணுவார், அவர்கிட்ட வந்து செடி வச்சு மாம்பழத்தை வந்து தண்ணி ஊற்றி வளர்த்து அது 3 மாதமோ 6 மாதமோ அது எவ்வளோ நாள் அது உருவாகி வருமோ அவ்வளோ நாள் அவர் வெயிட் பண்ணி அந்த மாம்பழத்தை அறுவடை செஞ்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவார், வியாபாரம் பண்ணுவார். இதை நடக்கும். நான் யார் அப்படின்னா, நான் தான் ட்ரேடர். அப்போ நான் என்ன செய்யறேன்னா, அவர்கிட்ட போய் இப்போ மாம்பழம் வளைஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் வந்து அறுவடைக்கு வரல, அப்போ நான் என்ன செய்வேன்னா, மாம்பழம் என்ன விலைக்கு விற்குங்கிறத நான் யோசிப்பேன். 100 ரூபாய்க்கு விற்குமா, 150 ரூபாய்க்கு விற்குமா, அன்னைக்கு எப்படி இருக்கும் சேல்ஸு, மாம்பழம் விளைச்சல் எப்படி இருக்கும், எவ்வளோ டிமாண்ட் இருக்கும், எவ்வளோ சப்ளை இருக்கும், இதெல்லாம் நான் யோசிப்பேன். வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, விற்கிறதுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, என்ன ப்ரைஸ் போவோம் அப்படின்னு யோசிச்சு, 100 ரூபாய் அப்படின்னு நான் மைண்டில் செட் ஆகிடுச்சு. தான் இங்கே விற்க போகிற விலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவேன், உங்ககிட்ட மாம்பழம் இருக்கு இல்லையா, விளைச்சி வரும்பொழுது 3 மாதம் கழிச்சு வச்சுக்கோங்களா, 3 மாதம் கழிச்சு இந்த மாம்பழம் வந்து விளைஞ்சி வரும்பொழுது நானே வாங்கிக்கிறேன், என்கிட்ட கொடுத்துருக்கேன் மாம்பழத்தை, அதுக்கு வந்து நான் இப்போவே உங்கள் மாம்பழத்தை புக் பண்ணி வச்சிட்றேன், கிலோ ஒரு சே ஒரு 80 ரூபாய்க்கு நான் உங்கள்கிட்ட புக் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புக் பண்ணி வச்சிருவோம். ஸோ சும்மா புக் பண்ணால் அவர் எப்படி எடுத்துக்குவார், ஸோ ஒரு சின்ன தொகை, ஒரு அட்வான்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன தொகையை கொடுத்தவர்கிட்ட, உதாரணத்துக்கு 80 ரூபாயா 10 ரூபா அவர்கிட்ட கொடுத்துட்டு, கிலோ 10 ரூபாய்க்கு 10 கிலோவுக்கு 10 ரூபா எப்போவுமே அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னா, அவருக்கு என்ன அப்படின்னா, ஓகே இது என்ன விலைக்கு விற்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, இப்போவுமே ஒரு ப்ரைஸ் வருது, இந்த ப்ரைஸ்க்கு நம்ம ஓகே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செல் பண்ணிடுவார். செல் பண்ணியாச்சு, நீங்களும் புக் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன நடக்குன்னா, 3 மாதம் கழிச்சு மார்க்கெட்டில் 100 ரூபா போகும்பொழுது 80 ரூபா கொடுத்த இந்த மாம்பழத்தை
அங்கே வாங்கிட்டு போய் 100 ரூபாய் விற்றுவோம், 20 ரூபா லாபம் கிடைக்கும். இதுதான் ஆப்வியஸாக இந்த ட்ரேடிங்கில் நடக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட். ஆஹா, இவ்வளோதானா? இதுக்குத்தான் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போட்டிகளும் எதுவும் இருக்கா இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ரெண்டு விதமான ஆளுங்க இருக்காங்க. ஒரு ஆளை பற்றி தான் நான் சொன்னேன், யார், பையர். அவரை பற்றி தான் மட்டும் தான் நான் சொன்னேன். இன்னொரு குரூப் இருக்குது, அந்த குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மூளைகள் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் அதுக்கு பயங்கரமான மூளையெல்லாம் தேவையில்லை. இந்த குரூப் வந்து குரூப்பாக சேர்ந்து செயல்பட்டாங்கனாலே போதும், ஓனாயும் ஆட்டுக்குட்டி மாதிரி 4 ஓனாய் சேர்ந்ததுனால ஆட்டுக்குட்டிலாம் காலி பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஓனாய்ஸ் வந்து ஓனாயும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குரூப்பான உடனே அப்போ அவங்களாம் ஓனாயா அப்படின்லாம் சண்டைக்கு வந்துடுறாங்க. அதாவது அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்க வந்து சின்ன சின்ன பேக்காக தான் இருப்பாங்க, குட்டியாக தான் இருப்பாங்க, அது அளவில் கம்மியாக தான் இருப்பாங்க. அவங்க அவங்களால எப்படி வேணாலும் உங்களை திசை திருப்ப முடியும். எப்படின்னா அவங்க பேர் தான் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இதை விற்கக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆம்பளை வியாபாரிலாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி ஒரு இது தகவல் வச்சுக்கோங்களேன், விற்றுருவாங்க. எப்படி விற்றுருவாங்கன்னா, உங்ககிட்ட வந்து மாம்பழம் இருக்குது, இது என்ன விலைக்கான உதாரணத்துக்கு 150 ரூபா விலை போகக்கூடிய மாம்பழம் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, 1 மாதத்தில் வந்துடும், இன்றைக்கி நீ வாங்கிக்கிறதா இருந்தால் 100 ரூபாய்க்கு தர்றோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. ஆனால் உண்மையிலே மேபி அந்த மாம்பழத்தில் 180 ரூபாயோ 70 ரூபாயோ இருக்கலாம், பட் அவங்க ப்ரீமியமாக 20 ரூபாயோ 30 ரூபாயோ வச்சு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு ப்ரீமியம், அப்படி உனக்கு மாம்பழம் வேணும் 150 ரூபாய்க்குன்னா எனக்கு 10 ரூபா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக புக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட மாம்பழமே இருக்காது, ஆக்சுவலி அவங்க செல் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு. ஸோ அந்த 3 மாதம் கழித்து உங்கள்கிட்ட 100 ரூபாய் ஆல்ரெடி சேல் பண்ணியாச்சு, அந்த மாம்பழம் மார்க்கெட்டில் எவ்வளோ வந்துருக்கோம் அவங்களுக்கு ஒரு கணிப்பு தெரிஞ்சிருக்கும், 80 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், 80 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்படி கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் எப்படி யோசிப்பீங்க, மார்க்கெட்டில் 80 ரூபாய்க்கு கிடைக்கிறது, எங்ககிட்ட 10 ரூபா கொடுத்து கான்ட்ராக்ட் போட்டோங்கிறதுக்காக 100 ரூபாய்க்கு வர முடியுமா, 10 ரூபா போனால் போது அந்த மாம்பழமே வேண்டான்றீங்க. ஸோ அவருக்கு அங்கே எந்த லாபமும் கிடையாது, அந்த 10 ரூபா ப்ரீமியம் அவருக்கு லாபம். சரிங்களா, இது சின்னதாக நடக்கும்போது பெருசு இருந்தால் 10 ரூபா தானே கிடைக்கும் அப்படின்னு கொடுத்தோம். ஆனால் லாட்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் நடக்கும்போது, உதாரணத்துக்கு 1 கிலோக்கு 10 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, 5000 கிலோ புக் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா மாம்பழம் வந்து வாங்கணும் லாரி மேலே இருக்கும், 5000 ரூபாய் புக் பண்ணுவீங்க. ஸோ 5000 × 10 50000 ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ 50000 ரூபாயா நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஏன் அப்படின்னா, இந்த 50000 ரூபாய்க்கு நான் பார்த்தேன்னா நான் வந்து வெறும் 80 ரூபா விற்க முடியும், மாம்பழத்தை 90 ரூபாய்க்கு வாங்குவேன். ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதாவது ப்ராஃபிட் லிமிட்டடாக இருக்கும், பட் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கும்போதே ப்ரீமியம் தான் கொடுப்பாங்க. எப்படின்னா மாம்பழத்தோட ஒருத்தே 80 ரூபா தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கொடுக்கும்போது எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, 100 ரூபா. அப்போவே அவங்க எவ்வளோ பேசியிருப்பாங்க, ஆனால் உண்மையான மார்க்கெட்டில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எங்கே தப்பு நடந்தது, அந்த வாங்கினோம் இல்லையா, அதாவது நீங்கள் தான் இல்லை நானும் வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட 100 ரூபாய்க்கு சொல்லி நம்ம புக்கிங் கொடுத்தோம் இல்லையா, நம்ம யோசிக்கலை அந்த மாம்பழம் என்ன ப்ரைஸ் வரும்னு, அதை அவங்க யோசிக்கிறாங்க. சரி, அப்போ அவங்க யோசிச்சிட்டா மட்டும் அதை கரெக்டாக பண்ணிட முடியுமா அப்படின்னா, மோஸ்ட்லி அப்படி நடக்காது. ஒரு மினிமம் கேசஸில் அப்படி நடக்கும், பட் மோஸ்ட்லி எப்படி நடக்கும்னா, அவங்க ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் இருக்காங்க, அவங்க மார்க்கெட்டை மூவ் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த மாம்பழம் வந்து எப்படி உங்களால் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாதோ, ஏன்னா அது அழுகிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா என்ன ஆகும், சார் நீ உங்ககிட்ட மாம்பழம் இருக்குது, நீங்கள் நல்ல விலை வரும்னு வச்சுட்டே இருக்கீங்க, ஆனால் வரலை, 100 ரூபாய்க்கு விற்கணும்னு வச்சுட்டே இருக்கீங்க. இவன் என்ன சொல்லியிருப்பான், 80 ரூபாய்க்கு நான் உனக்கு ஒன்றை வாங்கிக்கிறேன்னு சொல்லி வச்சுருப்பான், வச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியல, மார்க்கெட்டில் மாம்பழம் விலை வேறு இறங்கிட்டு இருக்கு, உங்கள்கிட்ட மாம்பழம் வர அழுகிற போகிறீங்க, என்ன செய்வீங்க, ஐயோ அழியன்னு சொல்லிட்டு போய் விற்க கிளம்பிடுவீங்க. அது அழுகிற ஸ்டேஜில், அது எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஸ்டேஜில் எல்லோரும் விற்கும்போது என்ன ஆகும்னா, சர்ப்ளஸ் சப்ளை வந்துடும், ஆப்வியஸாக டிமாண்டு குறைஞ்சிடும். அப்போ என்ன ஆகுமா, ப்ரைஸும் குறைஞ்சிடும். ப்ரைஸ் குறைஞ்சா யாருக்கு லாபம், உங்கள்கிட்ட புக் பண்ணி வச்சா அந்த அவருக்கு லாபம் தானே. இப்போ 80 ரூபாய்க்கு இது 70 ரூபா வச்சா நீங்கள் என்ன செய்வீங்க, ஆப்வியஸாக வேண்டாம் தான் சொல்லுவீங்க. நீங்கள் கொடுத்த காசு கூட அதிகமாக போச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வாங்குவீங்க, கம்மியாக போச்சுன்னா நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. கம்மியான எவ்வளோ, அந்த 10 ரூபாய்க்கு உள்ள இருக்கிற வரைக்கும் வாங்குவீங்க. உதாரணத்துக்கு 100, இப்போ மார்க்கெட்டில் வந்து 95 ரூபா விற்கிதே, நம்ம உங்கள்கிட்ட வந்து அவர் 100 ரூபா சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஒரு மினிமம் அந்த விட்டுட்டோம்னா அந்த 10 ரூபாயும் போயிடும், ஆனால் 5 ரூபா தான் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு 5 ரூபாய்க்காக வாங்குவீங்க. ஆனால் 10 ரூபாய்க்கு மேலே போக போக நீங்கள் வாங்க மாட்டீங்க, ஆப்வியஸாக அவருக்கு தான் லாபம். ஸோ இப்படித்தான் இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் செயல்படுது. விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் இமேஜினரி, மோரலஸ் இமேஜினரியில் தான் இதை வந்து பண்ணுறாங்க.